எப்பங்க வெளிநாட்டிலேருந்து வந்தீங்க? ஏங்க நீங்கள் ஏன் கூட இல்லாமல் இங்கே நான் தனியாக நீங்கள் தனி அடிச்சிட்ருக்கீங்க? எங்க உங்களுக்கு நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் என் ஃபோனை ஒரு டைம் கூட எடுக்கவே இல்லை. நினைவலைகள் என்னை வட்டமிட்டு தான் இருக்கு. சாந்தி, நான் என்ன செய்யட்டும்? பிஸ்னஸில் கோடி கோடியாக பணத்தை கொட்டி வச்சுருக்கோம். எப்பவும் பார்த்து எப்பவுமே என் கூடவே பிஸ்னஸ் பார்ட்னருங்க இருக்காங்க. அந்த தூங்குற நேரத்தை தவிர நான் என்ன செய்யட்டும்? பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஏங்க அந்த தூங்குற நேரத்தில் கூட கனவுல நான் வரமாட்டேன். ஆனால் எனக்கு தூக்கமே இல்லைங்க. எப்பவுமே எனக்கு உங்களோட நினப்பு தான். நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும், என்ன தடவிட்டே இருக்கணும், நான் உங்கள் நெஞ்சில் சாஞ்சுட்டே இருக்கணும்னு எனக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? சாந்தி, இந்த சுந்தர வதனத்தில் அனுதனமும் சிறுதி மீட்டா எனக்கு மட்டும் ஆசை இல்லைன்னு நினச்சியா? இந்த பிஸ்னஸ் தான் போதுங்க. எப்போ பாரு பிஸ்னஸ் தான், அதெல்லாம் தூக்கி போடுங்க. கோடி கோடியாக பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? என் அன்பான கணவர், நீங்கள் என் பக்கத்தில் இல்லையே. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அச்சோ, என் சாந்திக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ வந்த கோவத்துக்கு மூணு தோப்பு காரணம். அதை 30 நினச்சிக்கோ, இல்லைன்னா 300 நினச்சிக்கோ. போதும் போதுங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். எங்க எப்பவுமே விளையாட்டு கூட இப்படி பேசக்கூடாது சரியா? சாந்தி, என்ன வார்த்தை சொல்லிட்ட? என் உடல், பொருள், ஆவி அனைத்திலும் மொத்தமாக கலந்தவள் நீ. என் மன குழந்தை மனசு எனக்கு தெரியும். ஆனால் சாந்தி, நான் எப்படி பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த குடியை தான் நிறுத்த முடியல, அதுக்காக இந்த மாதவியும் தள்ளி வச்சிடணும்னா என்ன? அப்பா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, இந்த சந்தோஷத்துலேயே நீயும் என்னோட ரெண்டு பேக்கு அடிச்சின்னா சரியாக போயிடும். குடிக்கிறது அப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்கீங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றது ஏதாவது ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் தினமும் உங்களையும் நினச்சி தவிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னடா, நான் இந்த குடியை குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு படுத்துட்டீங்க. என்னோடய வேதனையே நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. மனைவின் அந்தஸ்தை மட்டும் நீங்கள் எனக்கு தரதே இல்லை. இதை நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன்.